தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து எல்பிஜி சிலிண்டர் டெலிவரி மேன் அனைவரும் முன்கள பணியாளர்கள் என அறிவிக்க கோரி தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் டெலிவரி மேன்ஸ் தொழிற்சங்கம் சார்பில் திமுக நெல்லை மத்திய மாவட்ட செயலாளரும் பாளை சட்டமன்ற எம்எல்ஏவுமான அப்துல் வஹாப்பிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் டெலிவரி மேன்ஸ் தொழிற்சங்க நெல்லை மாவட்ட தலைவர் பாலு, மாவட்ட செயலாளர் ராஜகோபால், மாவட்ட பொருளாளர் சக்திவேல், மாவட்ட துணைத் தலைவர் பெருமாள்ராஜ், மாவட்ட துணை செயலாளர் சங்கர், மாவட்ட இணை செயலாளர்கள் காந்திராஜ், பாலசுப்பிரமணியன், கணேசன் ஆகியோர் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பாளை சட்டமன்ற எம்எல்ஏ அப்துல் வஹாப்பிடம் கோரிக்கை மனு அளித்தனர். வணக்கம். இன்னைக்கு 30/6/2021 இன்று தமிழ்நாடு தழுவிய ஒரு நாள் தமிழக மத்திய மாநில அரசுகளை கவன ஈர்ப்பதாக ஒரு நாள் வேலைநிறுத்தம் செய்துள்ளோம். அனைத்து எல்பிஜி தொழிலாளர்களும் ஐயா எங்கள் எல்லாத்துக்குமே மாத ஊதியம் கிடையாது, இஎஸ்ஏ பிஎஃப் கிடையாது. ஒரு சில கம்பெனியில் மட்டும் மாத ஊதியம் இஎஸ்ஏ பிஎஃப் பிடிக்கிறாங்க. இதுபோல் நாங்கள் வாடிக்கையாளர்கள் வாங்குகிற இலவசத்தை பாதியை அந்தந்த நிர்வாகம் பிடுங்கி விடுகிறார்கள். இதை கண்டித்து அனைத்து தொழிலாளர்களும் கொரோனா காலத்தில் பணியாற்ற எங்களை முன்கலை தொழிலாளர் அறிவிக்க வேண்டும் என்று இன்றைக்கு எங்களுடைய ஒரு நாள் வேலைநிறுத்தத்தை தொடங்கி பாளையங்குட்டை சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மத்திய மாவட்ட செயலாளருமா திரு அப்துல் வஹாப் அவர்களை சந்தித்து மனு கொடுத்துள்ளோம். எங்களுடைய தொழிலாளர்கள் கோரிக்கையை மத்திய மாநில அரசுக்கு எடுத்து சொல்வதற்கு அவர்களிடத்தில் மனு கொடுத்து வேண்டுகோள் கொடுத்திருக்கின்றோம். இன்றைக்கு ஒரு நாள் வேலைநிறுத்தம் காரணம் என்பது முன்கலை பணியாளர்களை எங்களை அனைவரையும் அறிவிக்க வேண்டும். மாத ஊதியம் கொடுக்காத கம்பெனிகள் மாத ஊதியம் கொடுக்க வேண்டும், இஎஸ்ஏ பிஎஃப் பிடிக்க வேண்டும். இந்த வாகன வசதி அவர் தகுந்த வாகனத்துக்கு வாடகை வாங்குகின்றார்கள், அதை வாங்காமல் அவர்கள் சொந்த செலவிலே அந்த வாகனத்தை தர வேண்டும். எங்கள் நாங்கள் வச்சுக்க வண்டிகளுக்கு வாகன டீசல் செலவுகளாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன செய்யணும், நாங்கள் ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவரை கொடுத்துட்டோம். சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளர்கள் இன்றைக்கு மனு கொடுத்து வந்திருக்கிறோம். இந்த கோரிக்கை நிறைவேறினால் புகையிழந்த போராட்டம் தொடருமா? கோரிக்கை நிறைவேற இல்லை என்றால் அடுத்த முறை மாநில கமிட்டி கூடி அதுக்குள்ள தீர்மானத்தை நிறைவேற்றும். அதுவும் வேலைநிறுத்த போராட்டமாக இருக்கும், வேறு ஏதாவது மாநிலம் மாவட்டமாக செய்ய முடியாது. மாநில நிர்வாகிகள் அனைவரும் கலந்து இது முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து சொல்லுகின்ற ஒரு காரியமாக எடுத்திருக்கிறோம். இதுக்கு கால அவகாசம் தான் வைக்கிறீங்க, இவ்வளோ நாளைக்குள்ளே ஜூலை 2-க்குள்ளே முடிவாகிவிடும். இல்லை இல்லை, இந்த கோரிக்கை வேலைநிறுத்தம் செய்திருக்கிறோம். ஜூலை 30க்குள் மாற்று ஒரு அறிவிப்பை நாங்கள் தருகிறோம் என்று தெரிவித்தோம். என் பேர் மா பாலு, மாவட்ட அனைத்து எல்பிஜி தொழிற்சங்க மாவட்ட தலைவர், மாவட்ட ராஜகோபால், மாவட்ட புற சக்திவேல் மற்றும் மாவட்ட நிர்வாகம்.